அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். நம்ம இதுக்கு முன்னாடி பிஜேடின்னு ஒன்று பார்த்தோம், பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். அதுவும் டிரான்சிஸ்டர் தான், இதுவும் டிரான்சிஸ்டர் தான். எதுக்கு இந்த டிரான்சிஸ்டருக்கு நம்ம வந்தோம்? ஏன்னா இந்த டிரான்சிஸ்டர் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கம்பேர்ட் டு தி பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். பிஜேடியை விட எஃப்இடி ரொம்ப நல்ல டிரான்சிஸ்டர். மோஸ்ட்லி இப்போ இருக்கிற எலக்ட்ரானிக் டிவைசஸ் அத்தனையிலையும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் எஃப்இடி தான், பிஜேடி இல்லை. ஓகே, ஏன் அப்படின்னா இது ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யுது. ஓகே, நான் இப்போ நம்ம இதனுடைய ஃபுல் டிஃப்ரென்ஸை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், பிஜேடிக்கும் எஃப்இடிக்கும். இப்போ இதனுடைய எஃப்இடி பற்றி தெரிஞ்சுக்க உள்ளே போகலாம். இது அதனுடைய ஸ்ட்ரக்சர், எஃப்இடினுடைய ஸ்ட்ரக்சர். நம்ம பிஜேடி ஸ்ட்ரக்சர் தெரியும், பிஜேடியில் என்ன இருந்துச்சு, பிஎன்பி என்பிஎன் இருந்துச்சு, பிஎன்பின்னு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது ஸ்ட்ரக்சர்னா, ஒரு என் டைப் மெட்டீரியல் எடுத்திருக்காங்க, அதுக்கு ரெண்டு பக்கமும் பி டைப், ஹைலி டோப்டு பி டைப் மெட்டீரியலால் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு என் சேனல் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பி சேனல் ஃபீல்ட் எஃபெக்ட்னா, ஒரு பி டைப் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு அதனுடைய ரெண்டு சைட்லேயும் என் டைப், ஹைலி டோப்டு என் டைப் மெட்டீரியலை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ரெண்டு டைப் இருக்குது இதில் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டரில். ஒன்று என் சேனல் எஃப்இடி, அனதர் ஒன் இஸ் பி சேனல் எஃப்இடி. ஓகேவா? ஸோ இங்கே என் சேனல் எஃப்இடியில் நம்ம என்னென்ன டெர்மினல்ஸ், பிஜேட்டில் என்னென்ன டெர்மினல்ஸு, எமிட்டர், பேஸ், கலெக்டர் இல்லையா? இங்கே பாரு என்னென்ன டெர்மினல்ஸ்னா, சோர்ஸு, கேட்டு, ட்ரெயின். ஓகே, சோர்ஸ், கேட் அண்ட் ட்ரெயின். சோர்ஸ்னால் ஒரு சைடு, ஒரு என் சேனலினுடைய ஒரு சைடில் கனெக்ட் பண்ணியிருக்க டெர்மினல் தான் சோர்ஸ். இன்னொரு சைடில் கனெக்ட் பண்ணியிருக்கிறது ட்ரெயின். ஓகே, கேட்னா இந்த ரெண்டு பி டைப் மெட்டீரியலையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அது மூலிமா எடுக்கிற ஒரு டெர்மினலுக்கு பேர் தான் கேட். இங்கேயும் அதே மாதிரி தான், ரெண்டு சைட்லேயும் சோர்ஸ், ட்ரெயின், டெர்மினலு. இந்த ரெண்டு என் சேனலையும் கனெக்ட் பண்ணிவிட்டு, என் லேயரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சைட்லேருந்து எடுக்கிற டெர்மினலுக்கு பேர் தான் கேட். ஓகே, ஸோ ஹியர் இது வந்து சர்க்கியூட் சிம்பல், என் சேனல் சர்க்கியூட் சிம்பல், பி சேனல் சர்க்கியூட் சிம்பல், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன வித்தியாசம், கேட்டில் நம்ம போடுற ஏரோ மார்க் தான். அங்கே பார்த்த மாதிரியே கேட்டில் இப்போ ஏரோ மார்க் இன்வெர்ட்டாக பாயிண்ட் பண்ணியிருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என் சேனல் ஃபேட். இது இப்போ அவுட்வேர்டாக பாயிண்ட் பண்ணியிருக்குன்னா இதுக்கு பேர் பி சேனல் எஃப்இடி. ஓகே, ஸோ இது பார்த்துட்டோம். நம்ம இப்போ இதனுடைய ஆப்ரேஷன் தெரிஞ்சுக்கணும். ஜேஃபெட்னா என்ன, ஜேஃபெட்டு ஃபெட் எல்லாம் ஒன்று தான். ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னாலும் ஒன்று தான், ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னாலும் ஒன்று தான். ஓகேவா? நம்ம இப்போ இதனுடைய ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். இந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ண போகிறோம்னா, இப்போ இதே என் சேனல் எடுத்து நான் இங்கே வச்சுருக்கேன். என் சேனலில் இதே டயக்ராம் தான் இது. என்ன பண்ணியிருக்கேன்னா, எக்ஸ்ட்ராவாக இதுக்கு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்பயும் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்னாவே நம்ம அதுக்கு பேட்டரி போட்டு கனெக்ட் பண்ணணும். இந்த சைடில் ஒரு பேட்டரி, இந்த சைடில் ஒரு பேட்டரி, அதாவது ட்ரெயின் டு சோர்ஸுக்கு ஒரு பேட்டரி, கேட் டு சோர்ஸுக்கு ஒரு பேட்டரி. ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு பேர் வந்து விடிஎஸ்னு வச்சுட்டேன், இதுக்கு பேர் விஜிஎஸ்னு வச்சாச்சு. ஓகே, இப்போ இதனுடைய ஆப்ரேஷன் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதனுடைய ஆப்ரேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு இதனுடைய அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரெண்டும் ஒன்று தான், அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதும் ஆப்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் ரெண்டும் ஒரே விஷயந்தான். ஓகே, நம்ம இப்போ அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். நமக்கு ஆல்ரெடி அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்னன்னு தெரியும். என்ன அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா, அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா அவுட்புட் வோல்டேஜுக்கும் அவுட்புட் கரண்ட்டுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் தான் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லையா? ஸோ ஹியர் அவுட்புட் வோல்டேஜ்னா என்ன, விடிஎஸ் தான் அவுட்புட் வோல்டேஜ். அவுட்புட் கரண்ட்னா என்ன, இங்கே போகிற கரண்ட்டு தான் வந்து ட்ரெயின் கரண்ட், அதாவது அவுட்புட் கரண்ட். ஓகே, இப்போ இது வேரி பண்ணால் இது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறது தான் இதனுடைய ஆப்ரேஷன். ஓகே, இதை ரெண்டு கேஸில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கேஸ் ஒன், கேஸ் டூ. கேஸ் ஒனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், விஜிஎஸ்க்கு எந்த ஒரு வோல்டேஜும் கொடுக்க போகிறதில்ல. இங்கே நம்ம எந்த வோல்டேஜும் கொடுக்காமல் இதை மட்டும் வேரி பண்ணி இங்கே கரண்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு வோல்டேஜை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டா விடிஎஸை வேரி பண்ணி ட்ரெயின் கரண்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் இப்போ ரெண்டு கேஸ். ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துப்போம். கேஸ் ஒன், அதாவது விஜிஎஸ்க்கு எந்த வோல்டேஜும் கொடுக்கல. இப்போ இதுதான் விஜிஎஸ் கான்ஸ்டன்ட், ஐ எம் கீப்பிங் விஜிஎஸ். விஜிஎஸ் வந்து ஒரு இன்புட் வோல்டேஜ்னு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஜீரோ வோல்ட்டில் மெயின்டைன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், விடிஎஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ட்ரெயின் கரண்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறேன். என்ன ஆகுதுன்னா, இவர் ட்ரெயின் கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு அப்புறம் அது கான்ஸ்டன்ட் ஆகிடுது. இப்போயும் நம்ம வந்து அவுட்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவுட்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ், திருப்பி கரண்ட் கான்ஸ்டண்ட்டாகவே கொஞ்சம் நேரத்துக்கு இருக்குது. ஒரு பர்டிகுலர் வேல்யூ, அதாவது ஒரு பிரேக் டவுன் வேல்யூ ரீச் பண்ணதுக்கப்புறமும் நீ விடிஎஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த கரண்ட் வந்து டிராஸ்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகிடுது. இதுதான் ஆப்ரேஷன். ஓகே, நமக்கு இப்போ முதல்ல ஏன் இங்கே வந்து கான்ஸ்டன்ட் ஆச்சு, ஏன் இங்கே வந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆப்ரேஷன் மூலிமா. ஸோ இங்கே ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா, இந்த ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு பிஎன் லேயர் இருக்குது, இந்த சைடில் ஒரு பிஎன் லேயர் இருக்குது. ஸோ என் பிஎன் மீன்ஸ் இது என்னது, பிஎன் ஜங்ஷன். இதுக்கு நடுவில் ஒரு ஜங்ஷன் இருக்கும் இல்லையா?
இந்த ஜங்ஷன் இருக்கும், இதுக்கு பேர் டிப்ளீஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, நாவ் இப்போ இந்த என் லேயரை நம்ம எதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த பேட்டரியில் பாசிட்டிவ் வோல்டேஜ் பட் இஸ் பாசிட்டிவ் பொட்டன்ஷியலோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ் பொட்டன்ஷியலில் என் டைப் லேயரை கனெக்ட் பண்ணோம்னா இதுக்கு இந்த பயாஸுக்கு பேர் என்ன, என் டைப் லேயர் கனெக்டட் டு தி பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். அப்படின்னா இந்த பயாஸ் என்ன பயாஸு, ரிவர்ஸ் பயாஸ். ஸோ ரிவர்ஸ் பயாஸில் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த டிப்ளீஷன் லேயர் என்ன ஆகும்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த டிப்ளீஷன் லேயர் அதிகமாகிட்டே போகும், பெருசாகிட்டே போகும் இல்லையா. ஸோ இந்த இப்படி பெருசாகும் பொழுது நம்ம இப்போ விடிஎஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த பக்கத்தில் இருக்க டிப்ளீஷன் லேயரும் பெருசாகிக்கிட்டே இருக்குது, இந்த பக்கத்தில் இருக்க டிப்ளீஷன் லேயரும் பெருசாகிட்டே போகுது இல்லையா. ரெண்டு சைட்லையும் நமக்கு அப்படியே பெருசாகிட்டே போகுது. ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் வரும்போது விடிஎஸ், அந்த வோல்டேஜுக்கு பேர் தான் என்னென்னா பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ், பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ். அந்த பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் வரும்பொழுது இந்த ரெண்டுமே பெருசாக மாறி ஒரு சின்ன கேப் தான் இருக்கும். அதனால் இங்கே இருக்கிற கரண்ட்டால் சீக்கிரமாக மூவ் பண்ண முடியாது, இந்த கரண்ட்டால் இன்க்ரீஸ் பண்ண முடியாமல் கான்ஸ்டண்ட்டாக மாறிடுது. ஸோ அதுக்கப்புறம் நீ உன்னுடைய அவுட்புட் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணனா, விடிஎஸை இன்க்ரீஸ் பண்ணனா, ட்ரெயின் கரண்ட் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக மாறிடுது. ஓகே, இதுக்கப்புறமும் நீ உன்னுடைய விடிஎஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்பொழுது ஒரு அளவுக்கு மேலே இது ரெண்டுமே வந்து ரொம்ப பக்கத்து பக்கத்தில் வந்து இந்த ஜங்ஷனே பிரேக் ஆகிட்டதுனால கரண்ட்டு ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இது கேஸ் ஒன். ஓகே, கேஸ் டூ எடுத்துப்போம். கேஸ் டூவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே விஜிஎஸ்க்கு மைனஸ் வோல்டேஜ் சப்ளை பண்ண போகிறோம், மைனஸ் ஒன் வோல்ட் கொடுக்குறோம். மைனஸ் ஒன் வோல்ட் எப்போ கொடுக்குறோம், ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நம்ம விஜிஎஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் வோல்ட்னு கொடுத்துட்றோம். கொடுக்கறதுனால என்ன ஆகுது, இங்கே மைனஸ் வேல்யூ கனெக்டட் டு தி பி டைப் லேயர், மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ கனெக்ட் என் கனெக்டட் டு தி பி டைப் லேயர். இது என்ன பயாஸு, இதுவும் ரிவர்ஸ் பயாஸ் தான். இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த மாதிரி ரிவர்ஸ் பயாஸ் கொடுக்கறதுனால இங்கே இருக்கிற டிப்ளீஷன் லேயர் என்ன ஆகும், ஸோ ஸ்டார்டிங் பண்ணும்பொழுதே இது வந்து நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ, விஜிஎஸ் மைனஸ் ஒன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது அவுட்புட் வோல்டேஜை வேரி பண்ணுறோம், விடிஎஸை வேரி பண்ணுறோம், என்ன ஆகுது ட்ரெயின் கரண்ட்டுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெயின் கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் பழசு இருந்த மாதிரி அளவுக்கு ஆகலை. ஏன்னா ஆல்ரெடி டிப்ளீஷன் லேயர் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, ஸோ அதனால் சீக்கிரம் சீக்கிரமாக பக்கத்து பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த டிப்ளீஷன் லேயர்னால் நமக்கு கரண்ட்டு முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்குள்ளேயே என்ன ஆகிடுச்சு, கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம விடிஎஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கான்ஸ்டண்ட்டாகவே கொஞ்சம் நேரத்துக்கு மெயின்டைன் ஆகும். அப்புறம் ஆஃப்டர் எ பர்டிகுலர் வோல்டேஜ் கால் பிரேக் டவுன் வோல்டேஜ், இதனுடைய கரண்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, இது வந்து கேஸ் டூ. ஓகே, இதே மாதிரி நம்ம எத்தனை கேஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இஃப் யூ வேரி த இன்புட் வோல்டேஜ், இஃப் யூ வேரி த இன்புட் வோல்டேஜ் வி வில் கெட் மோர் அண்ட் மோர் கிராஃப் லைக் திஸ். இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே போகலாம். விஜிஎஸ் மைனஸ் டூ கொடுத்தோம்னா என்னாகும், அதே மாதிரி டிப்ளீஷன் லேயர் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் என்னாகும், ட்ரெயின் கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் கேஸ் டூவை விடவே கம்மியான அளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், கான்ஸ்டன்ட் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டா இது என்ன ஆகிடும்னா பிரேக் டவுன் வோல்டேஜ்னால வந்ததுனால அதனுடைய கரண்ட் வந்து இன்க்ரீஸ் டிராஸ்டிக்கலி. இதுதான் ஆப்ரேஷன் ஆஃப் திஸ் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், ஃபீல்டுன்னு வருது இல்லையா, ஃபீல்டுனா என்ன, வோல்டேஜ். ஏன் இங்கே ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள் இது எல்லாமே வோல்டேஜ் தான். நம்ம வோல்டேஜ் மாற்ற மாற்ற இதனுடைய அவுட்புட் என்ன ஆகுது, மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபீல்டை மாற்ற மாற்ற அதனுடைய அவுட்புட் வேரி ஆகுது, அதனால தான் இந்த பேர் என்னென்னா ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் எ வோல்டேஜ் கண்ட்ரோல் டிரான்சிஸ்டர். ஓகே அப்பா, ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்தோம், ஸோ நம்ம இங்கே பார்த்ததெல்லாம் என்னென்னா, ஸோ ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னால் எதுக்கு இங்கே வந்தோம்னு பார்த்தோம். இதில் என்னென்ன டைப் என் சேனல் பி சேனல் ரெண்டு இருக்குதுன்னு பார்த்தோம். அதனுடைய சர்க்கியூட் சிம்பிள் பார்த்தோம். ஆப்ரேஷனில் இதுக்காக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், டூ ரெண்டு பேட்டரி கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு கேஸ் எடுத்துக்கிட்டோம், கேஸ் ஒன் கேஸ் டூ. கேஸ் ஒன்னுக்கு விஜிஎஸ் ஜீரோ கொடுத்தோம், கேஸ் டூக்கு விஜிஎஸ் மைனஸ் ஒன் கொடுத்தோம். விஜிஎஸ் ஜீரோ கொடுத்ததுனால என்ன ஆச்சு, ட்ரெயின் கரண்ட்டு. விஜிஎஸ் மைனஸ் ஒன் கொடுத்ததுனால ட்ரெயின் கரண்ட் என்ன ஆச்சு. ஸோ இதை பற்றி பேசுகிறது தான் ஆப்ரேஷன் ஆஃப் யுவர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சிஸ்டமிசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிஸ்டமிசம் கண்டினியூஸ். நன்றி நண்பர்களே.